சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம் தரமான பூஜை மற்றும் மூலிகை பொருட்களை வெளிநாட்டில் உள்ளவர்களும் வாங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க, அதாவது சுவாமி விக்கிரகங்களுக்கும் சுவாமி திருவுருவப் படங்களுக்கும் திருமாங்கல்யம் சாத்தக்கூடிய முறை என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே இந்த சுவாமி திருவுருவ படங்கள் விக்கிரகங்கள் இதுக்கெல்லாம் வந்து திருமாங்கல்யம் சாத்துறது அப்படின்றது ரொம்ப விசேஷம். நிறைய பேருக்கு இந்த ஒரு வழக்கம் இருக்காது. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் பண்ணலை அப்படின்னா இனிமேல் நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணுங்கள். அதாவது திருமாங்கல்யம் சாத்துறது அப்படின்னும்போது இந்த மாதிரி நாம் அணியக்கூடிய திருமாங்கல்ய கயிறு அதுதான் இது. இது நம்மளுடைய சிந்திங்க9.com ஆன்லைன் ஷாப்பில் இருக்குது. வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கோங்களா, சரிங்களா? இது சாதாரணமாக எப்பவும் நாம் அணியக்கூடிய திருமாங்கல்ய கயிறு மற்றும் குண்டு மஞ்சள், சரிங்களா? இப்படியும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இதை மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது சுவாமியினுடைய உயரம் இல்லை சுவாமி படங்களினுடைய உயரம் இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த திருமாங்கல்ய கயிறு அப்படின்றத கட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஒரு சிலருக்கு அது வந்து கட் பண்ணுறோமே அப்படிங்கிற ஒரு உறுத்தல் இருக்கும். அதனால் நீங்கள் இப்படி பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலாம், இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி சின்னதாக வரக்கூடிய திருமாங்கல்ய கயிறு இதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்படியும் இல்லை எங்களுக்கு அளவு கரெக்டாக நாங்கள் வச்சுக்கிட்டா போதும் அப்படின்றவங்க இந்த மாதிரி பூ கட்டக்கூடிய நூல் இருக்குது பார்த்திங்களா, இந்த நூல் எடுத்துக்கோங்க. இந்த நூலை எடுத்து சுவாமியினுடைய அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அதாவது சுவாமி விக்கிரகத்தினுடைய அளவு என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த நூலை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது விக்கிரகத்துக்கு நீங்கள் அணிவிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் அணிவிக்கிறதாக இருந்தாலும் சரி, அளவு எவ்வளோ உங்களுடைய ஃபோட்டோவினுடைய அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கோங்க, அதற்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சுவாமி ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும், அதாவது இது வந்து காமாட்சி அம்மனுடைய ஃபோட்டோ, திருவுருவ ஃபோட்டோ, இதை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆணி கிடையாது. நாம் இந்த மாங்கல்யத்தை இப்படி அணிவிச்சுட்டு நம்ம செவத்தில் சாச்சா மாதிரி வைக்கணும். இது வந்து கொஞ்சம் சிரமம். அதனால் நம்ம வீட்டில் எல்லா சுவாமி படங்களுக்கும் நான் வந்து திருமாங்கல்யம் அணிவிக்கலை. அன்னபூரணி தாயாரினுடைய ஃபோட்டோவுக்கு மட்டும்தான் நான் திருமாங்கல்யம் அப்படின்றத போட்டிருக்கேன். நான் பல வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை காட்டும்பொழுது அதிலிருந்து திருமாங்கல்யத்தை பார்த்துட்டு தான் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, உங்கள் வீட்டில் ஒரு ஃபோட்டோவுக்கு திருமாங்கல்யம் கயிறு போட்டிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்றதால இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நான் தரேன். இந்த காமாட்சி அம்மன் ஃபோட்டோவுக்கு நான் எப்போவுமே திருமாங்கல்ய கயிறு அணிவிச்சது கிடையாது, இது அப்படியே தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு வந்து அந்த மாதிரி திருமாங்கல்ய கயிறு அணிவிக்கிறதுக்கான வசதி இதில் இல்லை. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஃபோட்டோ வாங்கும்போது இந்த ஆணி அடித்து வாங்கிக்கோங்க அப்படின்னு. இதில் ஆணி இல்லாத காரணத்தால் இதில் திருமாங்கல்ய கயிறு அப்படின்றத நான் அணிவிக்காமல் இருக்கேன். இப்போ உங்களுக்கு திருமாங்கல்ய கயிறு அணிவிக்கிற முறையை வந்து நான் வந்து இந்த அன்னபூர்ணி தாயாரினுடைய ஃபோட்டோவுக்கு நான் காட்டுறேன். இந்த பாருங்கள், இந்த அன்னபூர்ணி தாயாருடைய ஃபோட்டோவில் வந்து இந்த ரெண்டு பக்கமும் ஆணி கொடுத்துருக்கேன். வாங்கும்போதே ஆணி அடித்து தான் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு தான் நாம் திருமாங்கல்ய கயிறு அணிவிக்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த ஃபோட்டோவை நல்லா தொடச்சிடுங்க. மஞ்சள் சந்தனம் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நான் மஞ்சள் சந்தனம் ஜவ்வாது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாம் அன்னபூர்ணி தாயாரனுடைய ஃபோட்டோவுக்கு போட்டு வச்சிட்டோம், சரிங்களா? ரெண்டு பக்கமும் பாதத்தில் ஒன்று அம்பாளியனுடைய முகத்துக்கு போட்டு வச்சாச்சு. இப்போ திருமாங்கல்ய கயிறு நாம் அணிவிக்க போகிறோம். இந்த திருமாங்கல்ய கயிறு அளவு பார்த்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப தொங்க தொங்க அப்படி வேண்டாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து மூணு இழைகள் இருக்குது, மூணு இழைகள் இருக்குது. இந்த திருமாங்கல்ய கயிறு எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா இந்த மஞ்சள் சந்தனம் கலந்து வச்சுருக்க, அதாவது மஞ்சள் சந்தனம் ஜவ்வாது பொடி கலந்து வச்சுருக்க அந்த கலவையில் இது நல்லா இது திருமாங்கல்ய கயிறுக்கு பூசிடுங்க. இதே ப்ரொசீஜர் தான் வந்து விக்கிரகத்துக்கும், சரிங்களா? நம்ம வீட்டில் ஆலயத்தில், அதாவது சிவாலயம் இருக்குது இல்லைங்களா, சிவாலயத்தில் அம்பாளுக்கு நான் திருமாங்கல்ய கயிறு வெள்ளியில் சாத்தியிருக்கேன்.
நடை சாத்திட்டோம். அதனால் உங்களுக்கு அதை நான் காட்ட முடியல. ஏதாவது ஒரு விசேஷம் பூஜை அப்படின்னும்போது அம்பாளுக்கு திருமங்கல கயிறு எப்படி சாத்திருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்க, இப்போது நல்லா இது பண்ணியாச்சிங்களா, மஞ்சள் சந்தனம் தேய்ச்சாச்சிங்களா. இப்போது இந்த குண்டு மஞ்சள், இப்போ பார்த்தீங்களா இந்த திருமங்கலிய கயிறு நம்ம எப்படி அணிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குண்டு மஞ்சள் நான் போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் விரலி மஞ்சள் போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லைனாலும் பூ ஏதாவது, அதாவது சாமந்தி, ரோஸ் அப்படி இல்லைன்னா மல்லி, அதை கூட நீங்கள் இங்கே கட்டிக்கலாம். சரிங்களா, இதுதான் வந்து விக்கிரகங்கள் மற்றும் அம்பாளினுடைய திருவுருவ ஃபோட்டோவுக்கு திருமாங்கல்யம் சாத்தக்கூடிய ஒரு முறை. சரிங்களா, இந்த குண்டு மஞ்சள் விரலி மஞ்சள் நீங்கள் மாற்றும்போது என்ன பண்ணணும் அப்படின்ற சந்தேகம் வரும். இந்த குண்டு மஞ்சளாக இருந்ததுன்னா நீங்கள் அதை பூசி குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். விரலி மஞ்சளாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மிளகா தனியாலாம் அரைக்கும்போது அதை கூட போட்டுக்கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ஆனால் அசைவம் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் அதை அரைக்க முடியாது, ஏன்னா சுவாமிக்கு நம்ம கட்டியிருந்தது இல்லையா. அப்போ நீங்கள் அதை மிளகா தனியாக அரைக்கும்போது அரைக்க முடியாது. சைவமாக இருந்தால் நீங்கள் அரைச்சிக்கலாம். எல்லாத்துக்கும் மேலானதாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த விரலி மஞ்சள் குண்டு மஞ்சள் நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னால் செடி கொடியில் போடலாம், இல்லை ஆலயத்தில் இருக்கக்கூடிய மரத்தில் நீங்கள் விட்டுட்டு வந்துடலாம், இல்லை நீர்நிலையில் விடலாம். சரிங்களா, இன்றைக்கி சுவாமி படங்கள் மற்றும் விக்கிரகத்துக்கு திருமாங்கல்யம் எப்படி அணிவிக்கிறது அப்படின்றத காமிச்சிருக்கேன். திருமாங்கல்யம்லாம் அணிவித்த பிறகு திருமாங்கல்யத்தில் ஒரு பொட்டு வச்சுருக்கேன். சரிங்களா, இந்த திருமாங்கல்ய கயிறு அளவு உங்களுடைய விருப்பம்தான், இன்னும் கொஞ்சம் நீளமாக வந்தாலும் வரலாம், ஆனால் பாதத்தை தொடாத அளவுக்கு அம்பாளினுடைய தொப்புளோடு நிறுத்தும்படி நீங்கள் பார்த்துக்குங்க. இது உங்களுக்கு நான் செஞ்சு காட்டணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் சின்னதாக உங்களுக்கு பண்ணியிருக்கேன், எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன். இதை விட நீளம் இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம்தான். சரிங்களா, இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.